Hello friends, vanakkam. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chow chow வச்சு ஒரு டேஸ்டியான கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் துருவிய தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். இப்போ இந்த பேஸ்ட் இருக்கட்டும். நான் வந்து ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துட்டு அதை 1/2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது கூட நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த தண்ணியோடையே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு. இந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 80-80% அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கலந்து விட்டு முக்கால்வாசி வந்து குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குழைவாக குக் பண்ணிட வேண்டாம். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து ஒரு 80% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக் ஆனால் போதும். இப்போ இது கூட கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க சவ் சவ் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த வெஜிடபிள்ஸை நல்லா குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு ஒரு 5-7 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். சவ் சவ் வந்து சீக்கிரமே குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், சவ் சவ் நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டுறலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். குறைவான தீயில் வச்சுட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பருப்பு சவ் சவோட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ டேஸ்டியான சவ் சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.